தேவன் ரொம்ப அன்பானவர். அதனால நாமும் அந்த அன்பினால் நிறைந்தவர்களாய் இருக்கணும். அன்பு என்கிற அந்த அம்சம், அந்த குணாதிசயம் நமக்குள்ளே காணப்படணும் அப்படின்னு இயேசப்பா விரும்புகிறாங்க. சரியா? அதனால தான் இந்த ஆவியின் கனியில் முதலாவது அது சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, நீ 1 கொரிந்தியர் 13 வாசித்தீங்கன்னா ஒரு முழு அதிகாரம் அன்புக்காக எழுதப்பட்டிருக்குல்ல. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, என்கிட்ட அன்பெல்லாம் இல்லாமே இருக்குது, நான் அன்பா தான் நான் இருக்கிறேன், எங்க அம்மா மேல அன்பா இருக்கிறேன், அப்பா மேல அன்பா இருக்கிறேன், எங்க அண்ணன் மேல, தங்கச்சி, பாப்பா மேல எல்லாம் அன்பா தானே இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவேன்ல. அதனால இந்த 1 கொரிந்தியர் 13 நீங்க கவனமா வாசிக்கணும். சரியா? அன்பு நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படிப்பட்டவளா இருப்போம் அப்படின்னு அந்த அதிகாரம் முழுது சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமா இருக்குமா, தயவுள்ளதா இருக்குமா, அன்புக்கு பொறாமையே இருக்காதான், அன்பு தன்னை புகழாதான், இருமாப்பா இராதான், அயோக்கியமானதை செய்யாதா, தற்பொழிவை நாடாதான், சினமடையாதா, தீங்கு நினையாதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப உங்களுக்கு கோபம் வருதா, பொறாம வருதா, எரிச்சல் வருதா, அப்படிலாம் வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்குள்ள பூரணமான அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆவியின் கனியாகிய அன்பு உங்களுக்குள்ள இல்லை. உலக மக்களுக்குள்ள அன்பு இருக்குது, எல்லாருக்குள்ள அன்பு இருக்குல்ல, அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது. ஆனா இந்த ஆவியின் கனி என்கிற அந்த அன்பு இருக்குது, அது இயேசு கிறிஸ்துக்குள்ளே காணப்பட்ட ஒரு சுபாவம். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். அது கோபம், எரிச்சல், எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, அம்மாவை எதிர்த்து பேசுறதுதான் நமக்குள்ள அந்த இயேசுவின் உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் 1 கொரிந்தியர் 13 நீங்க என்ன பண்ணணும், வாசிக்கணும், ஒவ்வொரு வசனமா வாசித்து அறிந்து கொள்ளணும். சரியா? சரி, அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 5:44 வசனத்துல இயேசப்பா என்ன சொல்றாங்க, சத்துருக்களை கூட சிநேகிக்கணுமா, சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு இயேசப்பா சொல்றாங்க. நான் பாருங்க, இந்த அன்பு சத்துருவை கூட நேசிக்கணும்னா அது எப்படி முடியும்? என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறான், என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறான், என்ன எப்படி அவனை நேசிக்க முடியும்? எங்க வீட்டுக்குள்ளே பாரு, என் அண்ணன் இப்படி திட்டுறான், அக்கா இப்படி திட்டுறாங்க, தம்பி என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறான், அவனை எப்படி நேசிக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? ஸ்கூல்ல உங்க தெருவில் யாராவது தம்பி அல்ல தங்கச்சி நீ கோபப்படுற மாதிரி பேசுறாங்க, உனக்கு உங்களுக்கு கிண்டல் பண்றாங்க, ஏதாவது ஒரு வக்க பேர் வச்சு அழைச்சி உங்களுக்கு வேதனைப்படுத்துறாங்க, அவனும் என்ன இப்படி எல்லாம் பேசுறான், நீ கோபம் ஒரு எரிச்சல் வர்றதில்லை, அவனெல்லாம் எப்படி நேசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா, யோவேல் 2:28 வசனத்தில், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார்ல. அந்த ஆவி ஊற்றப்படும் போது அதில் முக்கியமாக குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் உங்களை பற்றி எழுதியிருக்குது. நீங்க பாருங்க, யோவேல் 2:28 பாருங்க, குமாரரும் குமாரத்திகளும், என் ஆவியை நான் ஊற்றும் போது குமாரரும் குமாரத்திகளும் அப்படின்னு என்னது, சின்ன குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், அந்த சின்ன பிள்ளைகள் அவங்க தான் என் குமாரரும் குமாரத்திகளும், அவங்க மேல என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு எழுதி இருக்குது பார்த்தீங்களா? அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் போதுதான் தேவ அன்பு நம்முடைய உள்ளத்துல நிறைவாயிருக்கும். அப்ப அந்த ஆவியின் கனி என்பது பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே உண்டாகிற ஒரு தெய்வீக சுபாவம் தான் இந்த அன்பு என்கிற ஆவியின் கனி. சரியா? நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை மாதிரி ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் வரும், எரிச்சலாக வரும். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணன், 2 தம்பி, அது மாதிரி அடிக்கடி சண்டை, விட்டுலாம் கொடுக்க மாட்டேன் நான், எப்பவும் சண்டை, பிடிவாதம் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறது, கோபமாக இருக்கிறது. அம்மா வந்து சமாதானப்படுத்தினாலும் இப்படி பண்ணால் நான் அடித்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அடிக்கிறது. இந்த மாதிரிலாம் நான் இருந்தேன். நான் ஒரு உண்மையான அன்பு கிடையாது.
ஆனா இயேசப்பா என்ன ரட்சித்து ரட்சித்த பிறகு கூட அந்த ஒரு முழுமையான அன்பு எனக்கு வரல. அப்புறம் பரிசுத்தாவினால் என்னை நிரப்பினாங்க. அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் இயேசுபாவெல்லாம் மாறித்தேன், குணமெல்லாம் மாறிவிட்டது, அன்பு எனக்குள்ளே பூரணமாய் வந்து விட்டது. யாரும் திட்டினா கூட அவங்களை நேசிக்கிறது, யாரு கேவலமா பேசினா கூட அவங்களை நேசிப்பது. என்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியம், நான் எப்படி இப்படி மாறிட்டேன், எனக்குள்ள எப்படி இந்த நல்ல சுபாவல் வந்துச்சுன்னா நான் மாறல, பரிசுத்தாவியானவர் என்னை மாற்றி விட்டார். அதுதான் பாருங்க, அந்த தெய்வீக அன்பை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர் பரிசுத்தாவியானவர். அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? யோவான் 13 இயேசப்பா ஒரு காரியம் சொல்றாங்க பாருங்க. யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. உங்க வீட்டில் அப்பா அம்மா கிட்ட, அண்ணா அக்கா கிட்ட, தம்பி தங்கச்சி கிட்ட, தெருவில் உள்ள மற்றவங்க கிட்ட, ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா உங்களுடைய கிளாஸ்மேட்டுக்கிட்ட எல்லாத்துக்கிட்ட அன்பா, சர்ச்சுக்கு போகும்போது எல்லா யாருக்கூடையும் சண்டை போடுறது, அப்படி இது கூட காவிடுறது, இது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்கணும்னு இயேசப்பா சொல்கிறாங்க. நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் சொல்லிட்டு 35 இயேசப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா இவங்க இயேசப்பாவுடைய பிள்ளைங்க, இயேசுவுடைய சீஷர்கள் அப்படின்னு எல்லாரும் அறிந்து கொள்வாங்களாம். அதுதான் பெரிய அடையாளம்னு இயேசப்பா சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? அன்பு இருந்தா என்ன பண்ணுவீங்க? உதவி செய்ய உன்னை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. தங்கச்சி தம்பி வந்து கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டால் உண்மையான அன்பு இருந்து என்ன பண்ணுவீங்க? உனக்கு உள்ளது கூட நீங்கள் கொடுத்துருவீங்கல்ல. அது அன்பின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து நம் மேலே வைத்த அன்பினால தன் உயிரையே சிலுவையில் நமக்காக கொடுத்தாங்களாம். அதனால நாம கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறவங்களா இருக்கணும், உதவி செய்கிறவங்களா இருக்கணும். பாதிக்கப்பட்டவங்க ஹெல்ப்ல தேடுறவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்கிறது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது. அப்போ இந்த ஆவியின் கனியாகிய அன்பு எனக்குள்ள இருக்குதா யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? இயேசப்பா அந்த அன்பை எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த ஆவியின் கனியாகிய அன்பு என்ற சுபாவம் எனக்குள்ள காணப்படணும் அப்படின்னு ஜெபிச்சிங்கன்னா ஆவியானவர் அந்த அன்பை உங்களுக்கு தருவார். அப்போ அப்படி ஜெபிக்கலாமா? உங்களுக்கு அந்த அன்பு வேணுமா? நீங்கள் அப்படி அன்புள்ளவளாக இருக்க விரும்புகிறீங்களா? இயேசப்பா மாதிரி அந்த அன்புள்ளவளாக இருக்க விரும்புகிறீங்களா? அப்போ அப்படியே இருதயத்தில் கை வைத்து இயேசப்பா எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்து ஆவியானவர் கொடுக்கிற அந்த அன்பு என்கிற நல்ல சுபாவத்தை கொடுங்க. ஆவியின் கனியாகிய அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த அருமையான குட்டி பாப்பா, சின்ன தம்பி, பெரிய பிள்ளைங்க யார் யார் இருதயத்தில் கை வைத்து இயேசப்பா அந்த ஆவியின் கனியாகிய அன்பு என்கிற சுபாவம் எனக்கு வேணும், நான் எப்பவும் அன்பாக இருக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பாக பேசணும், நான் அன்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த அன்பை ஊற்றுங்க. ஆவியின் கனியாகிய தெய்வீக சுபாவம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.